சிவகாமியின் சபதம் முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரை 18 அத்தியாயம் முத்துமாலை. பழந்தமிழ்நாட்டு மன்னர்களில் ஒப்புயர்வு அற்றவரும் தமது இணையில்லாத புகழை என்றும் அழியாத வண்ணம் கல்லிலே செதுக்கி வைத்தவருமான மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியை அன்றொரு நாள் இரவில் யுத்த செய்தி வந்த அவசரத்தில் மதயானையின் வெறியினால் நிகழ்ந்த தடபுடலுக்கு மத்தியில் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். எத்தகைய சாமானிய குறுநில மன்னர்களையும் கூட அந்தந்த இராஜாங்க கவிகள் புத்தியில பிரகஸ்பதினோ, வித்தையில சரஸ்வதினோ, அழகில மன்மதன்னோ, வீரத்தில அர்ஜுனன்னோ, கொடையில கர்ணன்னோ வர்ணிப்பதுண்டு. இந்த வர்ணனையெல்லாம் மகேந்திர சக்கரவர்த்தியின் விஷயத்தில் உண்மையிலேயே பொருந்துவதாயிருந்தது. மகேந்திரவர்மர் ஆஜானுபாகுவான தோற்றமுடையவர். அவரோட கம்பீரமான முகத்தில் பல நூறு வருடங்களா வாழையடி வாழையா வந்த ராஜகுலத்தின் வீரக்கலையோட சிறந்த கல்வி ஆராய்ச்சியினாலும் கலை பயிற்சியினாலும் ஏற்படும் வித்யா தேஜஸும் பிரகாசிச்சது. காஞ்சி நகரின் பிரசித்தி பெற்ற பொற்கொல்லர்கள் சித்திர விசித்திர வேலைப்பாடுகளுடன் செய்த கிரீடம், குண்டலம், வாகுவலயம், வீரக்கழல் முதலிய ஆபரணங்களை அவர் தரித்திருந்தார். அவருடைய விசாலமான வீரலட்சுமி குடிகொண்ட மார்ப விதவிதமான வர்ணங்களுடன் பிரகாசிச்ச நவரத்ன மாலைகள் அலங்கரித்தன. அபூர்வ அழகும் நயமும் மென்மையும் வாய்ந்த பட்டு பீதாம்பரங்களை உற்பத்தி செய்கிறதுல அந்த நாள்லேயே காஞ்சி நகரம் பெயர் பெற்றிருந்தது. அத்தகைய பீதாம்பரங்களை மகேந்திர சக்கரவர்த்தி அழகு பொருந்த அணிஞ்சப்ப அவை அதிக சோபை பெற்று விளங்கியதா நெசவு கலைஞர்கள் பெருமிதத்தோட சொன்னாங்க. மகேந்திரர் தமிழ்மொழி, வடமொழி, பிராகிருதம் ஆகிய மூன்று மொழிகளிலும் சிறந்த தேர்ச்சி பெற்ற பண்டிதரா விளங்கினார். வடக்கே தக்ஷசீலம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரையில் உள்ள பண்டிதர்கள் மகாரசிகரான மகேந்திர சக்கரவர்த்தி கிட்ட தங்களுடைய புலமையை காட்டி பரிசு பெறும் பொருட்டு காஞ்சி நகரில் வந்து மொய்த்த வண்ணம் இருந்தாங்க. அன்றைக்கு 500 வருஷங்களுக்கு முன்னால் வடநாட்டில் உஜயனி நகரத்தில் அரசு செலுத்தி காளிதாசன் முதலிய மகாகவிகளை ஆதரித்த சந்திரகுப்த விக்ரமாதித்யருக்கு பிறகு பண்டிதர்களுக்கும் கவிஞர்களுக்கும் கற்பக விருட்சமாக விளங்கியவர் காஞ்சி மகேந்திர சக்கரவர்த்தி தாங்கிறது வெகுஜன வாக்காக இருந்தது. சித்திரம், சிற்பம் ஆகிய கலைகளில் சக்கரவர்த்தி ஆர்வம் கொண்டிருந்ததோடு இல்லாமல் அவற்றை நல்லா பயின்று அந்தந்த கலையில் வல்லவர்களாக இருந்த கலைவாணர் எல்லாரும் பார்த்து வியக்கும்படியான தேர்ச்சியும் பெற்றிருந்தார். சிற்பத்துறையில் மகேந்திரரின் அதிசயமான கற்பனை திறனை கண்டு வியந்து சிற்ப சாஸ்திர பண்டிதர்கள் அவருக்கு விசித்திர சித்தருங்கிற பட்டத்தை வழங்கியிருந்தாங்க. அவ்விதமே சித்திரக்கலை வல்லவர்கள் கிட்ட சித்திரக்கார புலி என்னும் பட்டத்தை சக்கரவர்த்தி பெற்றிருந்தார். மத்த விலாச பிரகஜனம் என்னும் ஹாசிய நாடகத்தை வடமொழியில் இயற்றி மத்த விலாசர் என்னும் பட்டத்தை அடைந்தார். சங்கீத சாஸ்திரத்தை கரை கண்டிருந்த ருத்ராச்சாரியரிடம் அவர் சங்கீத கலை பயின்று 7 நரம்புகளுடைய பரிவாதினி என்னும் வீணைய அபூர்வமாக கையாளும் திறமை பெற்றிருந்தார். தாள வகைகளில் சங்கீர்ண ஜாதி தாளத்தை அதிசயமாக கையாளும் வல்லமை காரணமாக சங்கீர்ண ஜாதி பிரகரணர் என்ற பட்டம் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. மகேந்திரர் இளம் பிராயத்தில் சமண மதத்தில் ஈடுபட்டிருந்து பிற்காலத்தில் சிவபக்தி செல்வரான பிறகு எந்த மதத்தையும் துவேஷிக்காதவரா தமது சாம்ராஜ்யத்தில் இருந்த சைவர், வைஷ்ணவர், பௌத்தர், சமணர், சாக்தர் ஆகிய சகல மதத்தினரையும் தர்மம் தவறாமல் பரிபாலித்து வந்தபடியால் குணபரர் என்ற சிறப்பு பெயரும் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. திருவதிகை ஸ்தலத்தில் அவருடைய கொடையினால் கட்டப்பெற்ற சிவாலயத்துக்கு குணபரேச்வரம் என்ற பெயர் வழங்கிற்று. மகேந்திர சக்கரவர்த்திக்கு முற்பட்ட சுமார் 300 வருஷ காலத்தில் வடநாட்டிலிருந்து பண்டிதர்களும் கவிகளும் சமண முனிவர்களும் புத்த பிக்ஷுக்களும் இடைவிடாமல் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து காஞ்சி நகரில் வித்யாபீடங்களை ஏற்படுத்தி வந்தாங்க. இந்த காரணத்தினால் நமது வரலாறு நிகழ்ந்த காலத்தில்
தமிழகத்தில் சமஸ்கிருதமும் பிராகிருதமும் மிக்க பிரபலமடைஞ்சு செந்தமிழ் மொழியின் சிறப்பை ஓரளவு மங்க செய்திருந்தனங்கிறதையும் நேயர்கள் தெரிஞ்சுக்கிறது அவசியமாகும். திருநாவுக்கரசர் முதலிய சைவ நாயன்மார்களும் பொய்கையார் முதலிய வைஷ்ணவ ஆழ்வார்களும் பக்தி சுவை சொட்டும் பாடல்களை பொழிந்து தெய்வ தமிழ் மொழியை மீண்டும் சிம்மாசனம் ஏறச் செய்த மகோன்னத காலம் தமிழகத்தில் அப்போதுதான் ஆரம்பமாகி இருந்தது. எனவே மகேந்திர சக்கரவர்த்தியின் பட்டங்கள் பெரும்பாலும் வடமொழியில் இருப்பதன் காரணத்தை நேயர்கள் ஊகிச்சிருப்பீங்க. மகாராஜாதிராஜ பூமண்டலாதிபதி திரிபுவன சக்கரவர்த்தி மத்த விலாச விசித்திர சித்த சங்கீர்ண ஜாதி பிரகரண சித்திரகார புலி குணபரரான மகேந்திர பல்லவ சக்கரவர்த்திய இத்தனை நேரம் ஆயனர் வீட்டு வாசல்லையே நிறுத்தி வச்சிட்டதுக்காக வாசகர்களின் மன்னிப்பை கோருகிறோம். அப்படி நாம் அந்த மன்னர் பெருமானை நிறுத்தி வச்சிட்ட போதிலும் ஆயன சிற்பியார் அவரை வரவேற்று உபசரிக்கிறதுல சிறிதும் காலம் தாழ்த்திடலை. சக்கரவர்த்தியின் வருகையை அறிவித்த பேரிகை ஒலி வெகு தூரத்தில் கேட்டப்பவே ஆயனர் பரபரப்போட வீட்டு வாசலுக்கு வந்து அவரை வரவேற்க ஆயத்தமாக நின்னார். குதிரையிலிருந்து இறங்கும்போதே சக்கரவர்த்தி பெருமான், ஆயனரே, அன்றிரவு சுகமாக வந்து சேர்ந்தீங்களா, சிவகாமி சௌக்கியமான்னு கேட்டுக்கிட்டே இறங்கினார். ஆயனர் முன்னால் ஒரு அடி போய் கும்பிட்டு, ஆஹா, சுகமாக வந்து சேர்ந்தோம். குழந்தை தான் மூன்று நாளாக அவ்வளோ சௌக்கியம் இல்லாமல் இருந்தாங்கிறதுக்குள்ள மகேந்திர பல்லவர், அப்படியா, இப்போ எப்படி இருக்கான்னு கவலை குரலில் கேட்டார். இன்று சற்று பாதகம் இல்லைன்னாரு ஆயனர். எல்லாரும் வீட்டுக்குள்ளே போனாங்க. சக்கரவர்த்தி வரும் சமயங்களில் அமர்வதற்காகவே ஆயனர் ஒரு அழகிய கல் சிம்மாசனத்தை அமைத்திருந்தார். அந்த சிம்மாசனத்தில் மகேந்திரர் அமர்ந்ததும் ஆயனர் சிவகாமிக்கு சமிங்கை செய்ய அவ பக்கத்தில் நெருங்கி வந்து சக்கரவர்த்திக்கு நமஸ்காரம் செய்தா. அப்போ ஆயனர், பெருமானே, அரங்கேற்றம் நடுவில் தடைப்பட்ட காரணத்தினால குழந்தை உற்சாகம் இழந்திருக்கா. அவளுடைய சௌக்கிய குறைவுக்கு அதுதான் காரணம். ரசிக சிரோமணியான தாங்கள் தான் அவளுக்கு ஆசி கூறி உற்சாகப்படுத்தணும்னாரு. ஆயனரே, உமது குமாரி அன்றைக்கு நடனமாடியதாகவே எனக்கு தோணலை. நடனக்கலையே ஒரு உருவம் எடுத்து வந்து ஆடியதாகவே தோணுச்சுன்னாரு மகேந்திர பல்லவர். சங்கீர்ண ஜாதி தாளத்தை உபயோகப்படுத்தி ஒரு ஆட்டம் கற்பித்திருந்தேன், அதை ஆட முடியாமல் போயிடுச்சுன்னு ஆயனர் ஏமாற்றமான குரலில் சொன்னார். ஆமாம் ஆமாம், இன்னும் என்னவெல்லாமோ வித்தைகள் வரப்போகின்றனன்னு எனக்கு தெரிஞ்சுதான் இருந்தது. நடுவில் எழுந்து போக நேர்ந்ததில் எனக்கு ஏற்பட்ட வருத்தத்தை சொல்லி முடியாது. அவ்வளவு முக்கியமான செய்தியாக இல்லைன்னா போயிருக்க மாட்டேன்னாரு சக்கரவர்த்தி. நானும் கேள்விப்பட்டேன் பிரபு, நமது ராஜ்யத்துக்குள்ள அந்நியர்கள் படையெடுத்து வந்திருக்காங்களாமே, என்ன தைரியம், என்ன துணிச்சல் அவங்களுக்குன்னு ஆயனர் உண்மையான ஆத்திரத்தோட சொன்னார். அந்த துணிச்சலுக்கு தகுந்த தண்டனையை அவங்க அடைவாங்க. ஆயனரே, பல வருஷ காலமாக பல்லவ ராஜ்யத்துக்குள்ள பகைவர்கள் படைகள் நுழைந்ததில்லை. நான் போர்க்களத்தை கண்ணால் பார்க்கணுங்கிறதுக்காக என் தந்தை என்னை இலங்கையில் நடந்த போருக்கு அனுப்பி வச்சாரு. ஆனால் நரசிம்மனுக்கோ இங்கேயே போர்க்களத்தை பார்க்கும்படியான பாக்கியம் நேரிட்டிருக்கு. வாதாபி அரசன் புலிகேசி பெரும் படைகளை திரட்டிக்கிட்டு படையெடுத்து வரான். நாமும் பெரும் பலம் திரட்டி கடும் போர் செய்ய வேண்டியிருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நமது ராஜ்யத்தில் சளுக்கர் படையெடுத்ததுனால எனக்கு உண்டாகும் கோபத்தை காட்டிலும் அதனால் சிவகாமியின் அரங்கேற்றம் தடைப்பட்டது தான் அதிக கோபத்தை உண்டாக்குது. இந்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனையை அவங்க அனுபவிச்சே தீரணும்னாரு. இதை கேட்ட ஆயனர் பெருமையினால் பூரிச்சவரா பக்கத்தில் தலை குனிந்த வண்ணம் நின்ற சிவகாமிய அருமையோடு நோக்கினாரு. சக்கரவர்த்தி மேலும் சொன்னாரு, அரங்கேற்றத்தன்று நான் என்னவெல்லாமோ திட்டம் போட்டிருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் முடியாமல் போயிடுச்சு. சபையில் செய்திருக்க வேண்டிய சம்மானத்தை இங்கேயாவது செய்யலாம்னு உத்தேசிச்சிருக்கேன். அதுக்கு ஆட்சேபணம் ஒன்றும் இல்லையே. இப்படி சொல்லிக்கிட்டு சக்கரவர்த்தி தம் கையில் இருந்த ரத்தன பையிலிருந்து அழகான இரட்டவட முத்து மாலையை எடுத்தாரு. அப்போ ஆயனர், பெருமானே, தங்கள் திருக்கரத்தினால் கொடுக்கும்போது எங்கே கொடுத்தா என்ன,
சிவகாமி, உன் பாக்கியமே பாக்கியம். இந்த பரத கண்டத்துக்குள்ள சகல கலைகளின் நுட்பங்களையும் நன்குணர்ந்தவரான விசித்திர சித்த மகாபிரபு உன்னுடைய கலைத்திறமையை மெச்சி உனக்கு சம்மானம் அளிக்கப் போறாருன்னு சொல்லி சமிஞ்சை செய்யவும் சிவகாமி முன்னால வந்து சக்கரவர்த்திய பணிவோட வணங்கி கரங்களை நீட்டினா. மகேந்திரர் முத்துமாலையை எடுத்து சிவகாமியின் நீட்டிய கரங்களில் வச்சப்போ, அடடா, இதென்ன மீண்டும் அபசகுணம்! மாலை அவ கையிலிருந்து நழுவி கீழே தரையில விழுந்துட்டுதே. ஆயனரின் முகம் சட்டன சுருங்குச்சு. மகேந்திர பல்லவருடைய திடசித்தம் கூட சிறிது கலங்கிவிட்டதா அவருடைய புருவங்களின் நெருப்பிலிருந்து தெரிந்தது. சிவகாமியின் மனசுலையும் ஏதாவது துணுக்கம் ஏற்பட்டிருக்குமோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனா அடுத்த கணத்துல அவளுடைய முகம் மலர்ந்ததை பார்த்தா அவளுடைய உள்ளமும் மலர்ந்திருக்க வேணும்னு நிச்சயமா தெரிஞ்சது. கீழே விழுந்த முத்துமாலைய அந்த கணத்திலேயே குமார சக்கரவர்த்தி சட்டுன்னு குனிஞ்சு எடுத்தாரு. எடுத்த மாலைய சிவகாமியின் நீட்டிய கரங்கள்ல அவர் வைக்க சிவகாமி அதை ஆர்வத்தோட வாங்கி கண்களில் ஒத்திக்கிட்டு கழுத்திலையும் அணிஞ்சுக்கிட்டா. அந்த முத்துமாலை பரிச குமார சக்கரவர்த்தியின் கையால பெற்றுக்கொள்ள நேர்ந்தது பற்றி சிவகாமியின் உள்ளத்துல பொங்கிய உவகை முகத்திலையும் பிரதிபலிச்சது இயல்பே அல்லவா? அடுத்து என்ன நடந்ததுன்னு நாம் அடுத்த அத்தியாயத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.